வணக்கம். லெபனான் தூதுவர் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற காலக்கெடு விதித்த சவுதி அரேபியா, வாருங்கள் இதொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். என்ற பதிவினால் 30 தேதி 10 மாதம் 2021. லெபனான் தூதுவர் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற காலக்கெடு விதித்திருக்கின்றது. சவுதி அரேபியாவை தொடர்ந்து பஹ்ரனும் இந்த தடியை வழங்கியிருக்கின்றது. இம்மாநாட்டின் அதிபர் மன்சூர் ஹாதி தலைமையிலான அரசு படைகளுக்கும் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் கடந்த 2015 முதல் சண்டைகள் நடைபெற்று வருகின்றது. இந்த உள்நாட்டுப் போர் காரணமாக இமானில் ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த உள்நாட்டுப் போரில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஈரான் ஆதரிக்கின்றது. அதேபோல் ஏமன் அரசு படைகளுக்கு ஆதரவாக சவுதி தலைமையிலான கூட்டுப்படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகின்றன. இதனால் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே மோதல் நிலவி வருகின்றது. சவுதி அரேபியாவின் எல்லைக்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவ்வப்போது தாக்குதல் அடங்கேற்றி வருகின்றார்கள். இதற்கிடையில் லெபனான் நாட்டின் தகவல் துறை மந்திரி ஜோர்ஜ் குர்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் உள்நாட்டு செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் கவுதி கிளர்ச்சியாளருக்கு ஆதரவாக கருத்து கூறியிருக்கின்றார். வெளிப்புற ஆக்கிரமிப்புக்கு எதிராக கவுதிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றனர் என்று அறிவித்திருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைகளின் தாக்குதலை நேரடியாக விமர்சிக்கும் வகையில் உள்ளது என்ற லெபனான் மந்திரி பேசிய வீடியோ கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியா லெபனான் இடையே உறவின் விரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் லெபனான் தகவல் துறை மந்திரி கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக லெபனானிலிருந்து அனைத்து வகையான இறக்குமதிக்கும் சவுதி அரேபியா தடை விதித்துள்ளது. தங்கள் நாட்டு மக்கள் லெபனான் செல்லவும் சவுதி அரேபியா தடை விதித்துள்ளது. அதேபோல் லெபனான் தூதுவர் 48 மணி நேரத்துக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் சவுதி அரேபியா கெடு விதித்துள்ளது. சவுதி அரேபியாவை தொடர்ந்து அதன் நட்பு நாடான பஹ்ரனும் தங்கள் நாட்டிலிருந்து 48 மணி நேரத்துக்குள் லெபனான் தூதுவர் வெளியேற வேண்டும் என்று கெடு விதித்துள்ளது. இந்த சம்பவத்தில் வளைகுடா நாடுகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அரபு நாட்டில் லெபனான் நாட்டுக்காரன் இருக்கும் கம்பெனிகளில் வேலை செய்ய முடியாது. அத்தோடு பாலஸ்தீனியன் உள்ள கம்பெனிகளில் பெரிய பிரச்சினை, சம்பளம் 2 மாதத்துக்கு ஒரு தரம் கொடுப்பார்கள். இதேபோல் தான் யோர்தான் நாட்டுக்காரன் அரபு நாட்டுக்காரர்கள் இவர்களை பற்றி தெரியும்.